தொழில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் பாரதி அதேபோல் எப்போதும் வணங்கி நாம் படிக்க வேண்டியது நம் தாய்மொழியை குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிறது நாளடியார் அதாவது குஞ்சி அழகும் என்றால் தலைமுடியை அழகாக அலங்காரம் செய்து கொள்வதும் கொடுந்தானை கோட்டழகும் என்றால் நல்ல அற்புதமாக நம்முடைய நம்முடைய ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக வந்து அயன் பண்ணி போட்டுக்கிறதும் நல்ல அழகாக தான் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகு முகத்துக்கு அருமையாக மஞ்சள் கொள்வதும் அழகல்ல நெஞ்சத்து நடுவு நிலையா நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுவு நிலையால் அப்படின்னா நம்மளுடைய மனசில் நம்மளால் நாம் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் வாழ்வதற்கு தரக்கூடிய அந்த நடுவு நிலைமைன்னு சொல்லக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை தரக்கூடிய கல்வி மட்டுமே நமக்கு மிகச்சிறந்த அழகு அப்படின்னு நாளடியார் சொல்லுது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அதனால் அப்பேற்பட்ட கல்வியை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை அதற்கு நிகரான செல்வம் வேறொன்றும் இல்லை அந்த கல்விச் செல்வத்தை யார் இருந்தாலும் அவங்ககிட்ட தயங்காமல் நாம் என்ன செய்யணும் உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்பது போல நாம் தான் என்ன செய்யணும் கையேந்தி நின்று நல்ல விஷயங்களை கற்றுக்கணும்